TNPSC Group 1 Main Examination Paper 1-2 பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு பேப்பர் 3 பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க இந்த பேப்பர் 3ல வந்து மூணு யூனிட் இருக்கு. யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. யூனிட் 3 வந்து என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கானமி ஆன் இந்தியா. இதுதான் அந்த மூணு யூனிட்ஸ். இப்போ வந்து புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா பை மஜீத் உசைனுடைய புஸ்தகம் வந்து ஒரு யூபிஎஸ்சி புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதில் வந்து தமிழ்நாடு பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சமச்சீர் கல்வி 10, 11, 12 இருக்கிற ஜியோகிராஃபியை நீங்கள் வந்து பார்க்கணும். அதில் வந்து லொக்கேஷன், சைஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ் எல்லாத்தையும் பற்றி தமிழ்நாடு பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பத்தாது, நீங்கள் நெட்லேருந்தும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த புஸ்தகம் வந்து செகண்ட் யூனிட்டுக்கு வந்து என்விரான்மெண்ட் பற்றியானது. சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் பற்றியான புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். இது நெட்டில் உங்களுக்கு அவைலபிள், பிடிஎஃப் ஃபார்ம்லேயும் இருக்குது. அது இல்லைனா அடுத்த புக் எப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி பை மஜீத் உசைன். அவருடைய புஸ்தகமே இருக்கு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த சமச்சீர் கல்வி பிளஸ் டூ பாட்னியில் வந்து யூனிட் 5, 6, 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி பற்றியான சாப்டர் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மூன்றாவதாக தேர்ட் யூனிட் இஸ் அபவுட் எக்கனாமிக்ஸ். இதுக்கு வந்து பெஸ்ட் புக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமிக்கு ரமேஷ் சிங், இது யூபிஎஸ்சிக்கான புக்கு. இந்த ஒரு புக்கை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்தியன் எக்கானமி பை வி கே புரி அண்ட் எஸ் கே மிஸ்ரா, இந்த புக்ஸையும் நீங்கள் வாங்கிக்கணும். இந்த ரெண்டு புக்ஸையும் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சமச்சீர் கல்வி பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்ஸை படிச்சுட்டு நீங்கள் இதுக்கு போகிறது நல்லது. ஏன் நான் ரெண்டு புக்ஸை வந்து உங்களை வாங்கி படிக்க சொல்கிறேன்னா, எல்லாரும் பெஸ்ட் புக்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருடைய ஆன்சரும் ஒரே போல இருக்கும். நீங்கள் அதில் வந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக யூ ஹாவ் டு கம்பேர் டூ புக்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நாம் வந்து இப்போ யூபிஎஸ்சி இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பற்றி நம்ம முழுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த வகுப்பில் வந்து குரூப் 4 பற்றி பார்க்க போகிறோம். ஜான்வரி 2021 குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக கால்ஃபர் ஆகுது. அதை பற்றியான சிலபஸ் பேட்டர்ன் புக் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ப்போம். ஸ்டே ப்ரிப்பேர்ட். தேங்க்யூ. ஹவ் அ நைஸ்.